நீ பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நீ நாணாதே, நீ லட்சை அடைவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவை இருப்பின் நிந்தையை நீ நினையாதிருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் விதவை இருப்பின் நிந்தையை இனி நீ நினைப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், ஆறாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயைப் போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியைப் போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஐயோ, ஒருவேளை கைவிடப்பட்டு போனேன், மனம் நொந்து போனேன், வேதனையோடு வருத்தத்தோடு அவமானத்தோடு இருக்கிறேன் என்கிறீர்களா? கர்த்தர் உங்களை அழைக்கிறார் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை கேட்கலாம், எனக்கு ஏன் இப்படி நடந்தது, எதுவரை இந்த அவமானம், இந்த கேடு, இந்த துன்பம் எனக்கு இருக்கும் என்று நீங்கள் கேட்கலாம். கர்த்தருடைய வார்த்தை ஏழாம் வசனத்திலே சொல்லுகிறது, இமை பொழுது உன்னை கைவிட்டேன், இமை பொழுது கொஞ்ச சமயமாய் உன்னை கைவிட்டேன், ஆனாலும் ஒருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது, ஐயோ இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். ஒருவேளை கேட்கலாம், யாராவது நீங்க, யார் இந்த மீட்பர், இவர் எங்கே இருந்து என்னை மீட்பார், என்ன கஷ்டங்களில் இருந்து இவர் என்னை மீட்க முடியும், இவர் எப்படி நித்திய கிருபையுடன் எனக்கு இறங்குவார் என்று கேட்கலாம். வேதம் சொல்லுகிறது ஐந்தாம் வசனத்திலே, உன் சிருஷ்டிகரே, உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம், இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் ஆண்டவர், தேவன் எனப்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யார் உங்களை மீட்கிறவர், யார் உங்களை அழைக்கிறார்? அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களோடு இருக்கிற இம்மானுவேலர், உங்கள் இரட்சகர், உங்கள் அன்பர், உங்கள் நேசர் உங்களை அழைக்கிறார். அவர் உங்கள் நாயகர் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சேனைகளின் கர்த்தர், இராணுவங்களின் தேவன், உங்களை பாதுகாப்பார், உங்களை விடுவிப்பார். எல்லா துக்கங்கள், துயரங்கள், வேதனை, வலிகள், கடன், தொல்லை, பாரங்கள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை மீட்பார். அருமையான தேவ பிள்ளைகளே, யார் உங்களை கைவிட்டாலும், எத்தனை நம்பினவர்கள் உங்களை நடுத்தருவில் விட்டுவிட்டு போய்விட்டாலும், நீங்கள் ஜீவனே, உயிரே, என் நம்பிக்கையே, என் நம்பி இருந்ததெல்லாம் உங்களுக்கு தூரமாய் போய்விட்டாலும் கவலைப்படாதிருங்கள். பத்தாம் வசனம் சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று யார் சொல்றது கேட்டீங்களா? உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர், உங்கள் மேல உங்கள் பரிதாபத்தை பார்த்து, உங்கள் வெட்கத்தை, அவமானத்தை, கஷ்டத்தை, கடனை, துக்கத்தை, வியாதியை பார்த்து உங்கள் மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் உங்கள் மீது மனதுருகுகிற கர்த்தர். அவர்கள் மலைகள் விலகினாலும், நீங்கள் மலை போல நம்பியிருந்த மனிதர்கள், ஐயோ பர்வதம் போல என்ன சுற்றி இருக்கிறாங்க, பாதுகாப்பா இருக்கிறாங்க, இந்த செல்வம், இந்த வசதி, இந்த வாய்ப்பு, இந்த வேலை, இந்த தொழில், மலை போல பர்வதம் போல என்னை சுற்றிலும் எனக்கு பாதுகாப்பா இருக்கிறது என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்திருக்கலாம். ஒருவேளை இன்று அவைகள் எல்லாம் உங்களை விட்டு கைமாறி போயிருக்கலாம். ஒருவேளை நம்பின நபர்கள் உங்களை நட்டாற்றி நடுத்தருவிலே விட்டுவிட்டு போயிருக்கலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, கவலைப்படாதிருங்கள். ஆண்டவர் சொல்றார், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று. எத்தனை அற்புதமான ஆண்டவர் பாருங்க, உங்களை நன்றாய் அறிந்திருக்கிறவர் இவர். உங்கள் மேல் மனதுருகிற கர்த்தர், இவர் உங்களை கண்ணோக்கமாய் இருக்கிறார், உங்களை நன்றாய் அறிந்திருக்கிறவர். உங்களை பார்த்து சொல்றார், அருமையான தேவ பிள்ளையே, நொந்து குறுகி சிறுத்து கருத்து போயிருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார், சிறுமைப்பட்டவளே, பெரும் காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து, உன் குடும்பத்தை, உன் பிள்ளைகளை, உன்னுடைய தொழிலை பிரகாசிக்கும்படி வைத்து, நீல ரத்தினங்களை, செழிப்பை, சந்தோஷத்தை, சுகத்தை, ஐஸ்வர்யத்தை உன் அஸ்தி உன் பலகணிகளை பளிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களுமாய் மாற்றுவேன், உன் மதில்கள் எல்லாம் உச்சிதமான கற்களுமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, அப்போ என்ன நடக்கும் உங்களுக்கு, உங்க பிள்ளைகளுக்கு, உங்க குடும்பத்துக்கு என்ன நடக்கும்? உங்க பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஐயோ, என் பிள்ளைகள் கைவிடப்பட்டு போனாங்க, இனி என் பிள்ளை ஒப்பேறுவானா, என் மகள் இனி தேறுவானா, ஐயோ இத்தனை வேதனை, இத்தனை அவமானம், இத்தனை கொடுமைகள் சூழ்ந்திருக்கிறது என்று நினைக்கிறீர்களா? கர்த்தர் சொல்கிறார், என்று கர்த்தர் சொல்வதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம், சந்தோஷம், ஐஸ்வர்யம், மகிமை, மகிழ்ச்சி பெரிதாயிருக்கும்.
இன்னும் பாருங்க அருமையான தேவ பிள்ளைகளே, சிறுமைப்பட்டவளே, பெரும் காற்றில் அடிபட்டவளே, தேற்றவற்றவளே, உனக்காக கர்த்தர் என்ன செய்வார், உனக்காக கர்த்தர் என்ன செய்வார், ஐயோ எனக்காக கர்த்தர் என்ன செய்வார் நீங்க கேட்டீங்கன்னா, 15 வசனத்திலே இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல, எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் எல்லோரும் உன் பட்சமாய் வருகிறார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். பாருங்க, உங்களுக்கு விரோதமாய் ஒருவேளை கஷ்டங்கள், வியாதிகள், துன்பங்கள், அவமானங்கள் இருக்கலாம், பல்வேறு குடும்ப பிரச்சனைகள் இருக்கலாம், அநேக பிரச்சனைகள், கடன் தொல்லை பாரங்கள், ஓ வேலை இல்லாம இருக்கிற சூழ்நிலைகள், பிள்ளைக்கு திருமணம் ஆகலையே, எத்தனையோ பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கலாம், உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற அத்தனையும் கர்த்தர் சொல்கிறார், என்னாலே வந்ததல்ல, என்னாலே கூடிய இந்த கூட்டம் அல்ல, எதெல்லாம் உங்களுக்கு விரோதமாய் நின்றதோ, ஒருவேளை உங்க தொழில், உங்க வேலை, நீங்க நம்பி இருந்தவர்கள், ஒருவேளை உங்களை கைவிட்டு போனவர்கள், எவர்கள் எல்லாம் உங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கொடுக்கிறார்களோ, எவைகள் எல்லாம் உங்களுக்கு விரோதமாய் இருக்கிறதோ, தூரமாய் இருக்கிறதோ, அவர்கள் எல்லோரும், அவைகள் எல்லாம் உங்கள் பட்சத்தில் வரும், அவர்கள் உங்கள் பட்சமாய் வருவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்னும் பாருங்க, 17 வசனத்திலே உனக்கு விரோதமாய், உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும், உங்களுக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீங்கள் குற்றப்படுத்துவீர்கள். மிகவும் கவனமாய் கவனியுங்கள், உங்களுக்கு விரோதமாய் யாரு செய்வன மந்திரவாதம், பில்லி சூனியம், பிளாக் மேஜிக் பண்ணாலும் சரி, எத்தனை சூது பண்ணாலும் சரி, எத்தனை வஞ்சகம் பண்ணாலும் சரி, எந்த ஆயுதமும், எந்த அவருடைய தந்திரமும் உங்களுக்கு விரோதமாய் அந்த ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காதே போகும், செயல்படாது, அது வரும் முன்னே அழிந்து போகும் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்களுக்கு விரோதமா தப்பா பேசுறாங்களா, உங்க பிள்ளைகளை குறித்து, உங்களை குறித்து அவமானமாய் பேசுகிறார்களா, கேலியும் கிண்டலுமாய் பேசுகிறார்களா, பாருங்கள் கர்த்தர் சொல்கிறார், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துகிற நாட்கள் வரும். அருமையான தேவ பிள்ளையே, அவர்கள் சொல்லுவார்கள், ஓ இவர்கள், இந்த சகோதரி, இந்த சகோதரன், இந்த குடும்பம், இவருடைய பிள்ளைகள், தொழில் எல்லாம் அழிந்து நிர்மூலமாய் போகிவிடும் என்று நினைத்தோம், இவர்கள் இனி எழும்பவே மாட்டார்கள் என்று நினைத்தோம், இவர்கள் இனி உருப்படவே மாட்டார்கள் என்று நினைத்தோம், இவர்கள் வாழ்ந்து சிறந்திருக்கிறார்கள், இவர்கள் தேவன், ஜீவனுள்ள தேவன், இவர்கள் தேவன், மெய்யாகவே தேவன் என்பதை அறிக்கையிடுவார்கள், உங்களுக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் எல்லாம் உங்கள் பட்சமாக வருவார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இது கர்த்தருடைய பிள்ளைகளின், கர்த்தருடைய ஊழியக்காரர்களின் சுதந்திரம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஓ ஒருவேளை நீங்கள் கெட்ட குமாரனை போல் தூரமாய் இருக்கிறீர்களோ, ஒருவேளை வெகு தூரத்தில் கடவுளை விட்டு போய்விட்டீர்களோ, மனம் திரும்புங்கள். எந்த இடத்துல விழுந்தீர்களோ, எந்த இடத்துல தேவனை மறுதளித்தீர்களோ, எந்த விதத்திலே பாவத்திலே விழுந்து தேவனை விட்டு தூரமாய் போய் அவமானம், துக்கம், கேவலத்திலே இருந்து கொண்டிருக்கிறீர்களோ, அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்க அது எப்படி நடந்திருந்தாலும் சரி, இன்னும் அதிகமாய் கர்த்தரை அண்டிக் கொள்ளுங்கள், இன்னும் அதிகமாய் கர்த்தரை சேர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் கர்த்தர் பட்சமாய் வரும்பொழுது, எப்பொழுது கெட்ட குமாரன் மனம் திரும்பி தகப்பனை நோக்கி வரும்பொழுது, தகப்பன் ஓடி சென்று அவனை கட்டி தழுவி முத்தமிட்டு அள்ளி அணைத்து சேர்த்து கொண்டாரோ, எல்லா அவனுடைய குறைவுகள், மகிமைகள், மேன்மைகளை எல்லாம் திருப்பி கொடுத்தாரோ, அப்படியே உங்களுக்கு இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் இரட்டத்தனையாய், சிலருக்கு ஏழத்தனையாய், சிலருக்கு நாலத்தனையாய் திருப்பி கொடுப்பார். கர்த்தர் உங்களை மென்மேலும் பெருகச் செய்வார். உங்கள் பிள்ளைகள், உங்கள் குடும்பம், உங்கள் கணவன், தொழில், கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும், உங்கள் ஊழியம், ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாவற்றிலும் மேன்மைக்கு மேல் மேன்மை அடைவீர்கள். புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல இறக்கைகளை அடித்து சாதாரண பறவைகள் போன்று உங்களை பார்த்து ஏளனம் செய்தவர்களுக்கு மத்தியிலே நீங்கள் உயர உயர மேன்மையடைந்து பறப்பீர்கள், வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு இருப்பார், ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஆமென்.